அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கழுகு பருந்து. கேள்விப்பட்டிருப்பீங்க, கழுகுன்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல பருந்துன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், கழுகுக்கும் பருந்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலேயே கழுகை பத்தி நீங்க நிறைய படிச்சீங்கன்னு வச்சுங்க, வித்தியாசமா இருக்கும். அது வாழ்றதே ரட்டிப்பா வாழும் அப்படிம்பாங்க. அதை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம். கழுகு பருந்து, இந்த வீடியோல வந்து கழுகு பருந்து பத்தி மட்டும் அதுக்குள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். சரியா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நிலா கிரியேஷன்ஸின் வணக்கங்கள். கழுகுகள் மற்றும் பருந்துகள் இரண்டுமே ஆக்சிபிட்ரிடே என்ற குடும்பத்தைச் சேர்ந்த ராப்டர்கள் ஆகும். அதாவது வேட்டை பறவைகள். அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் சுமார் 60 வகையான கழுகுகள் மற்றும் 250 வகையான பருந்துகள் உள்ளன. கழுகுகள் மற்றும் பருந்துகள் காடுகள், புல்வெளிகள், ஆல்பைன் புல்வெளிகள், தூன்றா, பாலைவனங்கள், கடல் கடற்கரைகள், ஏன் புறநகர் மற்றும் நகர்ப்புறங்களில் கூட வசிக்கின்றன. கழுகுகள் மற்றும் பருந்துகள் இரண்டுமே தினசரி பறவைகளாகும். அதாவது பகலில் வேட்டையாடு உணவை உண்பவை. கழுகுகள் மற்றும் பருந்துகள் சிறிய பூச்சிகள் முதல் பாம்புகள் மற்றும் பெரிய ஆடுகள் வரை விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுகின்றன. பல பொதுவான அம்சங்கள் இருந்த போதிலும் கழுகுகள் மற்றும் பருந்துகள் ஒன்றுக்கொன்று ஒரு சில வகையில் வேறுபடுகின்றன. அவற்றை பின்வருமாறு காண்போம். உடல் அளவு மற்றும் உருவவியல். கழுகுகள் பொதுவாக பருந்துகளை விட பெரியவை. வழக்கமான கழுகு 9 முதல் 10 கிலோ எடை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் பெரிய பருந்துகள் 4 அல்லது 5 கிலோ எடையை கொண்டுள்ளது. இதில் சிவப்பு வால் பருந்து மட்டும் ஒரு விதிவிலக்கு. அது ஆஸ்திரேலிய சிறிய கழுகை விட மிகப்பெரியது. கழுகுகள் பொதுவாக வலிமையானவை. அவை பெரியதும், கட்டமைக்கப்பட்ட தசை உடல், கொக்கி அலகு, வளைந்த டொலோன்கள் மற்றும் மிகவும் வலுவான கால்களை கொண்டுள்ளது. கடினமான இரையை பிடிப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் வசதியாக அவைகளின் பின்னங்கால்கள் வலுவானவையாக உள்ளன மற்றும் நன்கு வளர்ந்தவைகளாகவும் உள்ளன. பருந்துகள் வளைந்த அலகு மற்றும் மிகவும் கூர்மையான டலோன்கள் கொண்டுள்ளது. கழுகுகள் மற்றும் பருந்துகள் இவை இரண்டின் கால்களுமே குறைந்தது ஓரளவு இறகுகளால் மூடப்பட்டிருக்கும். கழுகுகளுக்கு 8 அடி இறக்கைகள் உள்ளன. பெரும்பாலான பருந்துகள் 5 அடிக்கும் குறைவான இறக்கைகளை கொண்டுள்ளன. பருந்துகள் அவைகளின் நீண்ட பரந்த இறக்கைகள் மற்றும் அகலமான வால் ஆகியவற்றால் நீண்ட நேரத்திற்கு உயரே பறந்து கொண்டே இருக்க முடிகிறது. கழுகுகள் பொதுவாக தங்கம், கருப்பு, சாம்பல் மற்றும் பழுப்பு நிற இறகுகளால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் மஞ்சள் அல்லது வெளிர் நிற அலகை கொண்டுள்ளன. பருந்துகள் பெரும்பாலும் சாம்பல் அல்லது சிவப்பு பழுப்பு நிற தழும்புகளையும் மார்பு மற்றும் வயிற்றில் வெள்ளை இறகுகளையும் கொண்டிருக்கும். அவைகளின் அலகு இருண்ட நிறம் கொண்டது. கழுகு மற்றும் பருந்துகளின் வேட்டை நுட்பங்கள். கழுகு மற்றும் பருந்துகள் இரண்டும் தீவிரமான கண் பார்வை திறன் கொண்டவையாகும். வெகு தொலைவில் இருந்து கூட உணவை கண்டறிய உதவும் இவற்றின் பார்வை திறன். கழுகுகள் பறந்து தங்கள் இரையை காற்றில் வேட்டையாடி தங்கள் நகங்களால் அதன் உடல்களை கிழித்து அருகிலுள்ள மறைவிடத்திற்கு எடுத்துச் சென்று அங்கு அவைகளை சாப்பிடுகின்றன. சாத்தியமான இரையாக தோன்றும் வரை பருந்துகள் பெரும்பாலும் மரங்களில் ஒளிந்து கொள்கின்றன. இரையை கண்டறிந்ததும் பருந்துகள் விரைவாக தங்கள் மறைவிடத்தை விட்டு கிளம்பி திடீர் தாக்குதல் உத்தியை பயன்படுத்தி தாக்குகின்றன. இதன் உணவு முறைகள். கழுகானது பாம்புகள், நடுத்தர அளவிலான முதுகெலும்புள்ள பிராணிகள், பாலூட்டிகள் மற்றும் பிற பறவைகள் போன்றவற்றை பெரிய இரைகளையும் வேட்டையாடுகின்றன. கடல் கழுகுகள் மீன் மற்றும் கடல் உயிரினங்களை உண்ணுகின்றன. எலிகள், கோபர்கள், முயல்கள் மற்றும் பெரிய பூச்சிகளை பருந்துகள் வேட்டையாடி சாப்பிடுகின்றன. அவைகள் மீன்களை விரும்பி சாப்பிடுவதில்லை. ஒலி. கழுகுகள் நுட்பமான அதிர்வு அலறல்களை உருவாக்குகின்றன. அதே சமயத்தில் பருந்துகள் அதிக சத்தமிடும் சத்தத்தை உருவாக்குகின்றன. முட்டைகள். பெரும்பாலான இனங்களில் கழுகுகள் 2 முட்டைகளை உயரமான மரங்கள் அல்லது குன்றின் மீது அமைந்துள்ள கூடுகளில் இடுகின்றன. பழைய குஞ்சு பெரும்பாலும்
தனக்கு அதிகமான உணவை உறுதி செய்வதற்காக அதன் உடன்பிறப்பை கொள்கிறது. பெரும்பாலும் பெண் கழுகுகளே குஞ்சுகளை பராமரித்து வளர்க்கின்றன. பருந்துகள் பாறைகள், மலைகள், மரங்கள் அல்லது எப்போதாவது தரையிலும் கூடுகளை கட்டி அதில் 2 முதல் 7 முட்டைகள் வரை இடுகின்றன. ஆண் பெண் 2 பருந்துகளும் சேர்ந்தே குட்டிகளை கவனிக்கின்றன. என்ன உறவுகளே, பருந்துக்கும் கழுகுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை இந்த வீடியோவின் மூலம் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் வீடியோக்களுக்கு தமிழ்நிலா கிரியேஷன் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.